ஹலோ ஃப்ரெண்ட், 7-1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். 4 பக்கமும் 4 தீபம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏழு 5 3 1 நேர்புள்ளி வச்சுருக்கேன். இந்த நடுப்புள்ளியை எப்போதும் நம்ம ரவுண்ட் பண்ணிப்போம் இல்லையா, இந்த கோலத்தில் நம்ம ரவுண்ட் பண்ணாமல் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஒரு கோட்லேருந்து 2 பக்கமும் கோடுகள் ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு வருது. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு, இடையில் ஒரு புள்ளி இருக்குது. இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு, ஒரு ஒரு பக்கமும் இருக்கிற கோட்டுக்கும் 2 பக்கமும் ஆரம்பித்து 3வது புள்ளிக்கு கொண்டு வரும் கோடு. இப்போ இந்த கோட்டுக்கு 2 பக்கமும் கம்பியை ஆரம்பித்து 3வது புள்ளிக்கு வருது. இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இதே ஒரு இதில் இன்னொரு ரவுண்டும் போட்டுக்கலாம். இப்போ 4 பக்கமும் 3 3 புள்ளிகள் இருக்குது. இதை ஒரு அகலாக போட்டுக்கலாம். இந்த அகர்லேருந்து தீபம். இப்போ இந்த ஒரு புள்ளி 4 பக்கமும் இருக்குது இல்லையா, இந்த 2 அகலையும் இந்த ஒரு புள்ளி வழியாக ஜாயின் பண்ணிடலாம். இப்படி ஒரு கோடு போட்டு இந்த 2 அகலையும் இந்த ஒரு புள்ளி வழியாக இப்படி ஜாயின் பண்ணுறோம். இதில் ஒரு வட்டம் வட்டமாக ரவுண்ட் ரவுண்டாக இப்படி போடுறோம்.
இதில் சின்ன சின்ன கோடு போட்டிருக்கேன். இதே போல் நாலு பக்கமும். ஒரு இதுவும் கலர் மாற்றி போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இதில் இடையில் சின்ன சின்ன கோடுகள். இந்த இதில் இங்கே ஒரு புள்ளி இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போ தீபத்துக்கு கலர் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.